ஆக்சுவலி பார்க்க போறீங்கன்னா லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டருக்கு நார்மல் ஆர் கண்டிஷன் இருக்கும். ஸோ நம்ம ஆர் கேட்ல ரெண்டு இன்புட் இருக்கும், ரெண்டு இன்புட் இருக்கும், ஏபி இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும். ரெண்டு இன்புட்ல ஜீரோ ஜீரோவா இருந்தா ரெண்டுமே இன்புட் ஜீரோ ஜீரோவா இருந்தால் அவுட்புட் ஜீரோ வரும். ஜீரோ ஒன் வந்துச்சுன்னா ஒன்று வரும், ஒன் ஜீரோ நாலு எனக்கு ஒன்று தான் வரும், ஒன்று நாலு எனக்கு ஒன்று தான் வரும் அவுட்புட் சரிங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான் என்னன்னா இப்போ வந்துட்டு எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்ததுன்னா அவுட்புட் ஃபால்ஸ் வரும் சரிங்களா. இப்போ ஏதாவது கண்டிஷன் இப்போ ட்ரூவாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன் ஃபாங்கா பாஸ் ஆகிருந்தா அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூ வரும். ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் எனக்கு ட்ரூ தான் வரும் சரிங்களா. அப்போ ட்ரூ எனக்கு என்ன ஆகுனா ஒன்று வரும் சரிங்களா. ஸோ கோடிங் குள்ள போகலாம். ஸோ கோடிங் குள்ள போனால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஹாஷ் ஸோ இன்புட் ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் ஸோ ஹெட்டர் ஃபைல் ஸோ அட் வாய்ட் மெயின். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன். ஸோ இல்லை என்ன பண்ணால் சேம் அதே மாதிரி தான். ஸோ முன்னாடி இந்த இன்டிஜர் ஸோ ரிசல்ட் ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் ஸோ ஸோ த்ரீ டபுள் ஈக்குவல் சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்தா த்ரீ டபுள் ஈக்குவல் டு ஃபோர் சரிங்களா. இந்த சிம்பிள் தான் அந்த பைப் சிம்பிள் தான் என்னதுன்னா ஆர் கேட் லாஜிக்கல் ஆரோட சிம்பிள் சரிங்களா. சிங்கிள் நீங்கள் பைப் கொடுத்தீங்கன்னா அது வந்து பிட் வைஸ் சரி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது மா ரெண்டோட ஆப்ரேஷன் வேற வேற சரிங்களா. எப்பயுமே லாஜிக்கல் ஆர் வந்துச்சுன்னா இந்த டபுள் டைப் சிம்பிள் போடணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணால் த்ரீ லெஸ் தென் ஒன் கொடுத்துருக்கோம் சரிங்களா. கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து செமிகோன் கொடுப்போம் சரி ஸ்ட்ரீட் முடியும் போது. ஸோ அடுத்து பிரிண்டர் சரிங்களா. இப்போ ஃபார்மர் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒன்றும் ஸ்கிம்ஸில் கொடுத்துட்டு ஃபார்மர் ஸ்பெசிஃபையர் டீ கொடுத்தாச்சு. கமா எந்த வீடியோவில் கிரியேட் பண்ணோம் எக்ஸல்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணோம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு செமிகோன் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆறுனாலே எனக்கு தெரியும் ரெண்டு கண்டிஷனுமே அதாவது ஒரு ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் டூ ஜீரோ அவுட்புட்டில் வரும். நீங்கள் என்ன பண்ணால் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் கொடுத்துருக்கு டபுள் ஈக்குவல் டு ஃபோர் நாட் எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்போ என் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ எனக்கு வந்து ஃபால்ஸ் சரிங்களா. இப்போ மூணுன்றது சின்ன ஒன்னோட சின்ன நம்பராக கிடையாது. அப்போ இது ஒரு ஃபால்ஸ் ரெண்டு சைடுமே எனக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆனால் எனக்கு என்ன வரும் அவுட்புட்டில் வந்துட்டு ஜீரோ வரணும் சரிங்களா. இப்போ டீபக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஓகே டீபக் பண்ணிட்டேன். அடுத்து ரன் பண்ணுறேன். இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா ஜீரோ வந்துருக்கு. ஸோ ஓகே ஃபைன் கரெக்ட். இப்போ ஏதாவது ஒரு சைடு வந்து எனக்கு ட்ரூவா இருந்தா வந்து எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட்ல ஒன்று வருமா. அப்ப நீ என்ன பண்ணி இப்போ ஒரு சைடு என்ன பண்ணா ட்ரூ பண்றான் ட்ரூ பண்ணிட்டு திருப்பி டீபக் பண்ணான் டீபக் பண்ணிட்டேன் நோ இஷ்யூஸ். அது வந்து என்ன பண்றனா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஒன்று வந்துருச்சு ஆ சரி ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த சைடு வந்து நான் ஃபால்ஸ் பண்றேன் சரிங்களா. ஃபால்ஸ் பண்ணிட்டு இந்த சைடு எனக்கு ப்ரூவ் பண்றேன். ஸோ நாட் ஈக்குவல் கொடுத்தேன்னா எனக்கு இந்த சைடு ட்ரூ இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகும். ஏதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ அண்ட் பாஸ் இருந்தாலும் அவுட்புட்ல எனக்கு ஒன்றுன்னு வரணுமா. ஸோ என்ன பண்ண டீபக் பண்ணுறேன் டீபக் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு முறையும் டீபக் பண்ணிங்கன்னா சரிங்க ஏன்னா நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிருக்கோம் அவுட்புட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு சரிங்க. இப்போ ரெண்டு சைடுமே எனக்கு ட்ரூவாக இருந்தாச்சுன்னா எனக்கு ஒன்று வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஃபோரா கரெக்ட் ட்ரூ. இது வந்து த்ரீ வந்து பெரிய நம்பர் அப்போ இதுவும் ட்ரூ ரெண்டு சைடுமே ட்ரூ ட்ரூ தான். அப்படியே நமக்கு என்ன வரணும்னா ஸோ நமக்கு அவுட்புட்ல ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரன் பண்ணுற ஒன்றுன்னு நினைச்சு. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆரோட ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை வாட்சிங் வீடியோ.